The one and only, Bodhisali. Bodhisali and Raphael, shirts and trousers. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கே அதிகாரம் உள்ளது. டெல்லி அரசின் உத்தரவுகளுக்கு அதிகாரிகள் கட்டுப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு டெல்லி மக்களையும் அரசையும் இணைத்திருப்பதாக முதலமைச்சர் கெஜ்ரிவால் வரவேற்பு. சரிவர பணியாற்றாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. தமிழக அமைச்சரவையில் 5 இலாக்காக்கள் மாற்றம். புதிய அமைச்சராக பதவியேற்ற டி ஆர் பி ராஜாவுக்கு தொழில்துறை ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் டி ஆர் பி ராஜாவுக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பதே இலக்கு என புதிய தலைமுறைக்கு பேட்டி. அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜனின் இலாக்கா அதிரடியாக மாற்றம். நிதித்துறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு தகவல் தொழில்நுட்பத்துறை ஒதுக்கீடு. அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் வசமிருந்த நிதித்துறை தங்கம் தென்னரசு வசம் சென்றது. அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட நாசர் வகித்து வந்த பால்வளத்துறை மனோ தங்கராஜுக்கு ஒதுக்கீடு. கடந்த 2 ஆண்டுகள் நிதித்துறை பொறுப்பு வழங்கி தற்போது எழுச்சி மிகுந்த புதிய பொறுப்பை வழங்கியதாக முதலமைச்சருக்கு நன்றி. புதிய பொறுப்புகளை ஏற்கும் அமைச்சர்களுக்கும் அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் டுவிட்டரில் வாழ்த்து. அந்தமானுக்கு மேற்கே தென்மேற்கே நிலை கொண்டுள்ள மோகா புயல் இன்று இரவு தீவிர புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோகா புயலின் எதிரொலி. தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கும் துறைமுகங்களில் 2 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். பறை இசை கருவிகளுக்கு இடமில்லை என கூறி பேருந்திலிருந்து மாணவி பாதியிலேயே இறக்கிவிடப்பட்ட விவகாரம். நெல்லையில் அரசு பேருந்து நடத்துனர் கணபதி பணி இடைநீக்கம். கலைகளை மதிக்கிறதில்ல, கலைஞர்களை மதிக்கிறதில்ல. சிவசேனா வழக்கை கூடுதல் நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றியது உச்சநீதிமன்றம். உத்தவ் தாக்கரே முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யாமல் இருந்திருந்தால் பழைய நிலையை நீதிமன்றம் மீட்டிருக்கும் எனவும் கருத்து. இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவர் பிரிஜ்பூஷனை கைது செய்யக்கோரி 19வது நாளாக மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் போராட்டம். கருப்பு பட்டை அணிந்து எதிர்ப்பு. பாலியல் தொல்லைக்கு ஆளான மல்யுத்த வீராங்கனையான சிறுமியிடம் மாஜிஸ்திரேட் முன்னிலையில் வாக்குமூலம். மேலும் 6 மல்யுத்த வீராங்கனைகளிடமும் விரைவில் வாக்குமூலம் பெறப்படும் என டெல்லி காவல்துறை தகவல். கைது செய்யப்பட்ட பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விடுவிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. இம்ரான்கான் கைது அவசியமற்றது, சட்டவிரோதமானது என கருத்து. பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only, Bodhisali. Bodhisali and Raphael, shirts and trousers.